Good morning students. இன்றைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்துக்கான கோவையை பெறுக. கம்பிச்சுருளில் ஏற்படும் காந்தப்புலத்துக்கான கோவையை பெறுக. அதற்கு முன்னாடி நம்ம பார்க்க போறது பயோட் சவாட் விதி. காந்தப்புலத்தின் எண் மதிப்பானது மின்னோட்டத்தின் வலிமைக்கு நேர்த்தகவிலும் நீளக்கூறின் டிஎல் எண் மதிப்பிற்கு நேர்த்தகவிலும் டிஎல் மற்றும் ஆருக்கு இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவிலும் புள்ளி மற்றும் நீளக்கூறு டிஎல் இவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். இதை இவ்வாறாக எழுதலாம் டிபி ப்ரொபோர்ஷனல் டு ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். டிபி ஈக்குவல் டு கே ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. K இன் மதிப்பு மியூ நாட் பை ஃபோர் பை. ஸோ பயாட் சவாட் விதியை இவ்வாறாக எழுதலாம் டிபி ஈக்குவல் டு மியூ நாட் ஃபோர் பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இந்த டயக்ராம முதல்ல பார்த்துக்கணும், கரெக்டாக வரையணும். படம் விளக்கம் வந்து படம் வரைஞ்ச படத்தை கரெக்டாக போடணும். படம் விளக்கம் வந்து நம்ம ஓனாக எழுதலாம். இந்த படத்துல இருந்து நம்ம பார்க்க போறது ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருள் ஒன்று எடுத்துக்கொள்கிறோம். இந்த வட்ட வடிவ கம்பிச்சுருளின் ஆரம் வந்து ஆர் என்பது ஆரம், ஐ என்பது மின்னோட்டம். ஆர் ஆரம் உடைய வட்ட வளைய கம்பி வழியே ஐ மின்னோட்டம் பாய்கிறது. வளையத்தின் மையம் ஓவில் இருந்து இசட் தொலைவில் எக்ஸ் அச்சில் அமைந்த புள்ளி பி ஐ கருதுவோம். புள்ளி பி யில் காந்த புலத்தை கணக்கிட வட்ட வளையத்தின் மீது எதிரெதிராக அமைந்துள்ள சி மற்றும் டி புள்ளிகளில் உள்ள டிஎல் நீளமுடைய இரு நீளக்கூறுகளை கருதுவோம். ஆர் ஆரம், ஐ என்பது மின்னோட்டம், வளையத்தின் மையம் ஓவில் இருந்து இசட் தொலைவில் எக்ஸ் அச்சில் அமைந்துள்ள புள்ளி பியை கருதுவோம். புள்ளி பி யில் காந்த புலத்தை கணக்கிட வட்ட வளையத்தின் மீது எதிரெதிராக அமைந்துள்ள புள்ளி சி மற்றும் டி புள்ளிகளில் உள்ள டிஎல் நீளமுடைய இரு நீளக்கூறுகளை கருதுவோம். இம்மின்னோட்ட கூறையும் புள்ளி பியையும் இணைக்கும் வெக்டாரை ஆர் வெக்டார் என்க. பயாட் சவாட் விதியின்படி சி மற்றும் டி புள்ளிகளில் உள்ள மின்னோட்ட கூறுகளால் புள்ளி பி யில் ஏற்படும் காந்த புலங்களின் எண் மதிப்பு சமமாகும். ஸோ சி மற்றும் டி புள்ளிகளில் உள்ள மின்னோட்ட கூறுகளால் புள்ளி பி யில் ஏற்படும் காந்த புலங்களின் எண் மதிப்பு சமமாகும். இப்போ வந்து நம்ம பயாட் சவாட் விதியை முதல்ல எழுதுறோம். டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ சைன் 90 மதிப்பு என்ன? 1. ஸோ சப்ஸ்டியூட் சைன் 90 ஈக்குவல் டு 1 ஃப்ரம் த அபோவ் ஈக்குவேஷன். முதல் சமன்பாட்டில் வந்து சைன் தீட்டா மதிப்பு வந்து 90, தீட்டா ஈக்குவல் டு 90. அப்போ சைன் 90 மதிப்பு என்னது? 1. அப்போ டிபியை இவ்வாறாக எழுதலாம் டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் ஆர் ஸ்கொயர். ஒவ்வொரு மின்னோட்ட கூறால் ஏற்படும் காந்தப்புலம் டிபியை இரு கூறுகளாக பிரிக்கலாம். மின்னோட்ட கூறினால் ஏற்படும் காந்தப்புலம் டிபிஐ ஒய் திசையில் டிபி காஸ் பை என்றும் நம்ம படத்துல வந்து பார்க்கிறோம். மின்னோட்ட கூறினால் ஏற்படும் காந்தப்புலம் டிபிஐ ஒய் திசையில் டிபி காஸ் பை என்றும் ஒய் திசையில் என்ன சொல்றோம்? டிபி காஸ் பை என்றும் அடுத்து இசட் திசையில் டிபி சைன் பை என்றும் இசட் திசைந்த இருக்கு. இது வந்து டிபி சைன் பை. அப்போ மின்னோட்ட கூறினால் ஏற்படும் காந்தப்புலம் டிபிஐ இரு கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று டிபி காஸ் பை, மற்றொன்று டிபி சைன் பை. டிபி காஸ் பை என்பது ஒய் திசையிலும் டிபி சைன் பை என்பது இசட் திசையிலும் இரு கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் கிடைத்தள கூறுகள் என்றால்
இந்த ஸ்ட்ரைட்டா இருக்குறது தான் என்னது கிடைத்தல கூறுகள் db cos by db cos by db cos by db cos by இந்த கிடைத்தல கூறுகள் ஒன்றையொன்று சமன் செய்து கொள்ளும் ஒரே திசையில் செயல்படும் செங்குத்து கூறுகள்னா என்னது இது வந்து கிடைத்தல கூறுன்னு சொல்றோம் செங்குத்து கூறு db sin pi ஒரே திசையில் செயல்படும் செங்குத்து கூறுகள் db sin pi மட்டுமே புள்ளி P இல் ஏற்படும் மொத்த காந்தப்புலத்திற்கு காரணமாக அமைகின்றன ஒரே திசையில் செயல்படும் செங்குத்து கூறுகள் db sin pi k cap மட்டுமே புள்ளி P இல் ஏற்படும் மொத்த காந்தப்புலத்திற்கு காரணமாக அமைகின்றன சோ புள்ளி P இல் ஏற்படும் நிகர காந்தப்புலம் அல்லது மொத்த காந்தப்புலத்தை கணக்கிடுவோம் அப்போ B vector equal to B vector equal to integral of db vector equal to integral of db sin pi k cap ஏனென்றால் இங்கு வந்து நம்ம வந்து செங்குத்து கோர மட்டும் கணக்கிடுறோம் அப்போ புள்ளி P இல் ஏற்படும் நிகர காந்தப்புலம் db sin pi k cap சமன்பாடு 2 இல் db இன் மதிப்பை சமன்பாடு 3 இல் பிரதியிட சமன்பாடு 3 ல வந்து ரெண்டாவது சமன்பாடு என்ன இருக்கு db equal to mu naught by 4 pi idl by r square முதல் சமன்பாட்டில் வந்து பயாட் சவாட் விதி அப்படியே எழுதியிருப்போம் ரெண்டாவது சமன்பாட்டில் db equal to mu naught by 4 pi idl r square இந்த மூணாவது சமன்பாட்டில் வந்து db இன் மதிப்பை வந்து என்ன செய்யணும் பிரதியிடணும் db equal to என்னது mu naught by 4 pi idl by r square sin pi k cap அப்போ constant term வெளியேற்றுகிறோம் b vector equal to mu naught by 4 pi I by r square integral of sin pi dl k cap இது வந்து நாலாவது சமன்பாடு இப்போ வந்து முக்கோணம் OPC எடுத்துகிறோம் முக்கோணம் OPC இதான் P என்ற புள்ளி CD உடைய மைய புள்ளி O OPC OPC இப்போ இதுல வந்து sin pi முதல்ல வந்து என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் sin pi equal to opposite side by hypotenuse opposite எதிர்பக்கம் by கர்ணம் அப்போ sin pi equal to opposite side வந்து என்னது R R என்னது CO by PC CO by PC sin pi equal to sin pi equal to CO by CO by PC CO உடைய மதிப்பு என்னது R PC உடைய மதிப்பு என்னது small r இது P இங்க C PC உடைய மதிப்பு என்னது small r அப்போ இதுல வந்து பித்தகோரஸ் தேரத்தை அப்ளை பண்றோம் sin pi equal to CO by PC CO மதிப்பு R PC உடைய மதிப்பு small r இப்போ வந்து PC square equal to பித்தகோரஸ் தேரம் PC square equal to CO square by CO square plus OP square PC square equal to PC square equal to CO square plus PO square CO square மதிப்பு என்னது CO square மதிப்பு R square R square plus Z square small R square equal to R square plus Z square அப்போ முக்கோணம் OPC இல்ல வந்து sin pi மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் sin pi equal to capital R by small r பித்தகோரஸ் தேரத்தை அப்ளை பண்றோம் PC square equal to CO square plus PO square PC square equal to CO square plus PO square so R square equal to
capital R square plus Z square. BC square மதிப்பு என்னதுன்னா small r square. அதனுடைய தொலைவு small r square. Small r equal to square root of R square plus Z square. இப்போ வந்து இந்த R இன் மதிப்பு வந்து சமன்பாடு ஐந்தாவது சமன்பாடுல நம்ம என்ன செய்யறோம் பிரதியிடுறோம். sin pi equal to capital R. capital R ன்னு போடுறோம். இங்க வந்து CO. CO உடைய மதிப்பு R. small r மதிப்பு என்னது R square plus Z square 1 by 2. sin pi மதிப்பை சமன்பாடு 4 இல் பிரதியிடுறோம். B equal to mu naught by 4 pi I by R square sin pi dl k cap. இப்போ வந்து constant term என்ன செஞ்சிடுறோம் constant term வெளியெடுத்துறோம் mu naught I by IR by 4 pi R square 4 pi R square மிச்சம் என்ன இருக்கு mu naught 4 pi I by R square capital R dl integral of dl இந்த small r square capital R by R square plus Z square of sin pi மதிப்ப பிரதியிட்டுருக்கும் அப்பிறோம் கடையின்சில் என்ன வருதுனா b vector equal to mu naught I 4 pi R square R k cap by R square plus Z square square root of R square plus Z square மிச்சம் எவ்வளவு இருக்கு integral of dl dl இருக்கும் இப்போ வந்து r square value திரும்ப பிரதியிடுறோம் small r square value equal to square root small r square equal to small r square மதிப்பு என்னது r square plus z square அப்போ சமன்பாடு 7ல வந்து small r square பிரதியிடுறோம் அப்போ mu naught I r k cap divided by 4 pi R square plus Z square R square plus Z square 1 by 2 integral of dl so B ஐ கணக்கிட இந்த காந்த புலத்தின் மதிப்பு B ஐ கணக்கிட நீல கூறினை 0 வில் இருந்து 2 pi R வரை தொகையிட வேண்டும் அப்போ இந்த dl வந்து integrating between the limits 0 to 2 pi R B ஐ கணக்கிட நீல கூறினை 0 வில் இருந்து 2 pi R வரை தொகையிடணும் அப்பு integral of dx உடைய மதிப்பு என்ன x இன் சொல்வும் அப்பு இங்க வந்து integral of dl அப்படின் இருக்கு அப்பு அதனுடைய மதிப்பு என்னது l அப்பு மொத்த காந்த புலம் b vector equal to mu naught ir k cap 4 pi r square plus z square 3 by 2 இங்க power வந்து 1 இருக்கு அடுது 1 by 2 அப்பு 1 plus 1 by 2 என்னது 3 by 2 ஆயிரும் இந்த integral of dl equal to l upper limit 2 pi r, lower limit என்னது cr, 0. அப்போ இதனுடைய மதிப்பு என்னாயிரும் 2 pi r, 2 pi r. அப்போ mu naught I, r, k cap, 2 pi r, 4 pi r square plus z square. அப்போ 2 pi, ஒரு 2 cancel ஆயிரும் இந்த pi யும் cancel ஆயிரும் அப்போ mu naught I, இங்க ஒரு r இருக்கு, இங்கு ஒரு r இருக்குது. அப்போ r square ஆயிரும் R square plus Z square 3 by 2. வட்ட சுருள்ள வந்து N சுட்டுக்கள் கொண்டது எனில் இந்த வட்ட கம்பி சுருள்ள வந்து N சுட்டுக்கள் இருந்துச்சினா இந்த சமன்பாடு பத்த என்னால என்ன செய்யணும் நம்ம multiply பண்ணணும் அப்போ B vector equal to காந்த புலம் B என்பது என்னது காந்த புலம் B vector equal to mu naught Ni R square K cap 2 R square plus Z square 3 by 2 சுருளின் மையத்தில் காந்த புலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த Z மதிப்பு Z என்னது அதனுடைய தொலைவு எதனுடைய தொலைவு CO அந்த CD என்றதுக்குரிய மைய புள்ளி வந்து O என்பது ஒரு மைய புள்ளி CO உடைய மதிப்பு என்னது R அடுத்தது PO உடைய மதிப்பு என்னது Z அப்போ வட்ட கம்பி சுருளின் மைய பகுதி வந்து என்னது z equal to 0 எனில் சுருளின் மையத்தில் காந்த புலம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ substitute z equal to 0 இந்த equation இந்த சமன்பாடு 11ல வந்து z value வந்து z equal to 0 என்று செய்கிறோம் பிரதியிடுறோம் அப்போ என்னவரும் mu naught ni r square mu naught ni r square k cap 2
r square plus z square into our radhila, and the z is 0 ayro. Apo r square into 3 by 2. And the 2 and 2 n ayro, cancel ayro. 2 and 2 n ayro, mu naught n I, r square k cap, r square plus z square la on the z on the 0 ayro. Apo r square 3 by 2, 2 2 get cancel. Apo mu naught n I, r square by 2 r cube. இங்க ரெண்டு r ஸ்கொயர் இந்த மேல இருக்கிற r ஸ்கொயரும் கீழ இருக்கிற r ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ரிமைனிங் ஒரே ஒரு r இருக்கும் அப்போ μ0 ni by 2r k cap அப்போ மின்னோட்டம் இதுல வந்து p இல் ஏற்படும் மொத்த காந்தப்புலம் அல்லனா நிகர காந்தப்புலம் b வெக்டார் μ0 ni k cap by 2r அப்போ மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பி சுருளில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக அப்படின்னா ஒரு வட்ட கம்பி சுருள் வந்து வரைஞ்சிடணும் அதனுடைய ஆரம் வந்து ஆர் என்று எடுத்துக்கணும் மின்னோட்டம் வந்து ஐன்று எடுத்துக்கிடுறோம் பயாட் சவாட் விதியை என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் அது இரு கூறுகளாக பெறுகிறது ஒன்று வந்து செங்குத்து கூறு அடுத்தது வந்து என்னது கிடைத்தள கூறு கிடைத்தள கூறு வந்து ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும் ஒரே திசையில் செயல்படும் செங்குத்து கூறுகள் db sin pi k cap மட்டுமே புள்ளி p இல் ஏற்படும் மொத்த காந்தப்புலத்திற்கு காரணமாக அமைகிறது அதனால b vector equal to integral of db sin pi அப்புறம் சமன்பாடு 2 வந்து db இன் மதிப்பு சமன்பாடு 2 இல் வந்து db இன் மதிப்பை என்ன செய்யணும் பிரதியிடணும் அதுக்கு அப்புறம் முக்கோணம் opc எடுத்து sin pi கண்டுபிடிக்கணும் கண்டுபிடித்துட்டு n சுற்றுகள் இருந்துச்சுனா n-ஆல என்ன செய்யணும் காந்தப்புலத்தின் எண் மதிப்புல வந்து மல்டிப்ளை பண்ணணும் வட்ட சுருள் எண் சுற்றுகளை கொண்டது எனில் காந்தப்புலன்றது பத்தாவது சமன்பாடுல எண்ணை வந்து பெருக்கணும் சுருளின் மையத்தில் காந்தப்புலம் அப்படின்னா z equal to 0 அப்போ புள்ளி p இல் ஏற்படும் காந்தப்புலம் அப்படின்னா b vector equal to mu naught ni k cap by 2r ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா புரியலன்னா இன்னொரு தடவை நீங்க கேட்டுக்கலாம் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் நாளைக்கு இந்த க்வெஸ்டினை படிச்சு எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பணும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்